ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்? கோதுமை மாவு வச்சு தோசை சுட போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு அது கூட என்னென்ன போடுறேன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்திக்கோங்க. அடுத்து ரவை, 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு 1 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து 1-2 பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய், ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் மொத்த மொத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை, 1 கொத்து கருவேப்பிலை அப்படியே உருவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இதெல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம தோசை வைக்க போகிறோம். இன்னும் நல்லா தண்ணி வேணும். தண்ணி பார்த்துலிங்க, மறுபடியும் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு உங்களுக்கு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கலக்கி எடுத்தாச்சுங்க. உப்பு பத்தலன்னு பார்த்துட்டுக்கோங்க, உப்பு கம்மியா இருக்கு. நான் கொஞ்சமா சேர்த்திக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு குழி கரண்டி எடுத்து நல்லா கலந்துட்டு 10 நிமிஷம் போல ஊறட்டோங்க. 10 நிமிஷம் அதிகம்தான், 5 நிமிஷம் இருந்தா கூட போதுங்க. அஞ்சு நிமிஷம் ஊறட்டோங்க, பார்க்கலாம். 5 நிமிஷம் போல நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்க, மாவு ஓரளவுக்கு நல்லா தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம ஒரு தவா எடுத்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தவா சூடு ஏறட்டும். தவா சூடு ஏறிடுச்சுங்க. ஒரு கரண்டி போல மாவு ஊற்றிக்கோங்க. அப்படியே சிம்மிலே இருக்கட்டும்ங்க. வெந்துருச்சு பாருங்க. இப்போ திருப்பி போடுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வேகட்டுங்க 2 நிமிஷம் போல. வெந்துருச்சுங்க. அடுப்பு சிம்ல வச்சுட்டு நம்ம தோசை எடுத்துக்கலாம். இதே மாதிரி தோசை ஊத்திட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம தோசை சுட்டாச்சு. இந்த மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்க, எவ்வளோ சூப்பராக டேஸ்டாக நல்லா இருக்கும்.
இதுக்கு கார சட்னி நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு பிரண்ட சட்னி அரைச்சிருக்கேன், பிரண்ட சட்னி தேங்காய் சட்னி செஞ்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.